பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் நம்மளுடைய பிக் பாஸ் வீடு. பயப்படாதீங்க, கூட துணைக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நடந்த அந்த வன்மங்கள் துரோகங்களை பத்திலாம் அலசி ஆராயலாம். வாங்க பிக் பாஸ் பஞ்சாயத்துக்குள்ள போலாம். இந்தியா இங்கிலாந்து கிட்ட டி ட்வெண்ட்டியில் மரண அடி வாங்கிச்சு. ட்விட்டர் பக்கம் போனாக்கா கேஎல் ராகுல போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ட்ரெண்டிங்கில் நம்மளுடைய அமுதவன் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பல சம்பவங்களை வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தாரு. அதை முற்பகல் என்ன செய்யணும், பிற்பகல் வந்து உழுணுவாங்க. அவருக்கான மூக்கு மேலே வந்துருச்சு, அதுதான் முக்கியமான விஷயம். மூக்கு மேலே ராஜா இல்லை, ஒரு கூஜான கதை தான் சொல்ல போகிறேன். ரைட், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரெண்டு குறும்படங்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்குது. முதல் குறும்படம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கான்வேயர் பெல்ட்டில் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக ரெண்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து பொருள்லாம் கொடுத்துனுக்குறாங்க தெரியுமா. இந்த பொருட்கள் வரும்போது வந்து மணிகண்டன் அப்புறம் வந்து ராம் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க டீம் ஆள் தான், ரெண்டு பேரும் நோந்து வெளில வாங்கன்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்கிறாரு. அமுதவரன் நீங்களும் இங்கே பக்கத்தில் நிற்காதீங்க, அந்த மார்க் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் உடனே வந்து அமுதவானது ஒரு பஞ்சாயத்து ஆக்கிற முடிவு பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, அமுதவானும் சரி தனமும் சரி பிளான் பண்ணி பர்சனல் அட்டாக் தான். விக்ரமனை போட்டு பொம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஆறு ஆர்மிக்கு அப்புறம் தூங்கியிருந்தவங்களாம் அப்படியே ஏஞ்சி விக்ரமன் ஆர்மிக்காக கிளம்பி வந்துட்டாங்க. பொழுது அந்தளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப கூலாக டீல் பண்ணார். அமுதவானை இன்றைக்கி ரெண்டு இடத்துல மாட்டினாருங்க. முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மட்டும் தான் அந்த மார்க் விட்டு வெளில வர சொல்கிறீங்க, உங்கள் டீமை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கூட்டு பஞ்சாயத்து வச்சார். அப்படியே வாங்க, இங்கே பேச நானே பேச அமைதியா இருக்கு. இங்க நின்றுக்க விட்டுட்டு இந்த ஃபுட்டேஜில் நல்லா ஊத்து கவனிச்சிங்கனாக்கா, விக்ரமன் வந்து மணிகண்டனு சொல்றாரு, ராம் ராமசாமின்னு சொல்றாரு, அடுத்ததான் வந்து அமுதவரன் சொல்றாரு. ஆனால் அமுதவரன் வந்து என்ன மட்டும் தான் நீங்க சொல்றீங்க, நீங்க வாய திறந்தாலே பொய் பொய்னு சொல்லிட்டு பழசு கிழசு அப்ப பேசுனது இப்ப பேசுனது எல்லாத்தையும் போட்டு விக்ரமனுடைய ஒரு கேரக்டரே டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல வர இந்த தனலட்சுமியோட வில்லத்தனத்துக்கும் பஜாரித்தனத்துக்கும் காரணம் அமுதவானந்தான் சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகமே வருது. இத்தனை நாள் வந்து கலக்க போது யாருன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் ஒரு பெரிய இமேஜ் வச்சிருந்த அமுதவானன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வில்லன் இமேஜ் எப்பா வந்தால் வந்து ரொம்ப மோசமான வேன் சொல்லிட்டு ட்விட்டர் எல்லாரும் வருத்திருக்கிறவருக்கு ஒரு நேம் வாங்கிட்டார் அமுதவானன். இன்னொரு விஷயம் இன்றைக்கி ஒரு குறும்படம் உங்களுக்கு அடுத்ததை காட்ட போகிறது என்னன்னு சொன்னாக்கா, இதில் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அமுதவானனும் விக்ரமனு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் அந்த நீ சொல்கிறதெல்லாமே போய் தான், எப்போ பார்த்தாலும் விக்ரமன் வாயை திறந்தாலே போய் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒம்பு கழுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து வேணுனே வந்து நல்லா ஒத்துக்க வேணிங்க. இதில் விக்ரமனோட கையை வந்து அமுதவானன் தட்டி விடுறாரு. ஆனால் தட்டி விட்டதுக்கப்புறம், நான் தட்டி விட்டேனா, நான் ஒன்றும் பண்ணலையே, ஏங்க அப்படி போய் சொல்கிறீங்கன்றாரு. உடனே டப்புனு எதனால் இருந்தாலும் பக்கத்தில் வந்து இவருக்கு ஏதாவது ஒன்றா தனலட்சுமி வந்துடும். தனலட்சுமி வந்து என்ன சொல்லுது, அப்படி தாங்க அவர் நரேட் பண்ணுவார், அப்படி தான் அவர் ஃப்ரேம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கதை வளர்த்துறாங்க. இங்கே பாருங்கள், ஐயோ இந்த கன்வேயர் பெல்ட் கிட்ட இந்த ரெண்டு ஸ்வீட் ஃபேக்டரியில் இருக்க பொருளும் பண்ணுறாங்க பாருங்க. அலம்பல் எப்பா வேற லெவலில் ஒரு போட்டி போயின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, தேனடை விக்ரமன் டீம் சார்பாக மணிகண்டன் வந்து உள்ள பூந்து வேலாசி எல்லா பொருளையும் டீமுக்காக எடுத்துனுக்கிறாரு. ரெண்டு நாளாக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு, செமையாக சம்பாதிக்கிறார், சூப்பராக உழைக்கிறார் தான் சொல்லணும். இந்த பக்கம் தனலட்சுமி டீம் பக்கம் ரெண்டு நாளாக வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எந்த பொருளும் கிடைக்கல. இந்த டீம் பார்த்தாக்கா, அசீம் வந்து விக்ரமன் டீமில் இந்த டீமில் ட்ராவல் ஆனார். கன்வேயர் பெல்ட்ல பொருள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மனசை உள்ளே படுத்துட்டான். ஆனாலும் வந்து ஒரு பொருள் எடுத்த மாதிரி தெரியல. இதனால் தனலட்சுமி மொத்தமாக அந்த டீமே செம கடுப்பாயிட்டாங்க. நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக மகேஸ்வரி மைனா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. யாராவது ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் மட்டும் தான் மேலே போகணும்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, விக்ரமோட டீம் தான் வந்து செலக்ட் ஆச்சு. உடனே எனக்கு தெரியும் ரச்சிதா, இவங்க வந்து ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டாங்க, இது வந்து ஃபிக்ஸிங்கு, இவங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகம். அடுத்த கட்டத்தை வந்து அசீம் மேலே சந்தேகம். அப்புறம் டீமில் இருக்கக்கூடிய அமுதவானன்கிட்டே வந்து பிரச்சனை, அதாவது நீ வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேற, நான் தான் ஓனர், ஆனால் நீ சொல்கிறதா நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை. எப்பா 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 எப்பா, நீ யாரை தான் நம்புவேன்,
உன்னை வந்து இந்த வாரம் கமல் சார் வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். அதை உன் கூட சேர்ந்து சுத்தினதாலே அமுதவாரனுக்கும் வேறு லெவல் ரைட் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து கமல் சார் பிடிச்சிருக்காக தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்கு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து நடத்தினுக்கிறாரு. அதனால் வந்து நேற்று கூட ஜனநாயகம் ஏடிக்கைக்கு சண்டை மூட்டி விட்டார். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து மணிகண்டனும் அப்புறம் இவங்களும் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேர் வின் பண்ணாலும் இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொன்னாக்கா அசீம் தான். ஏன்னா இந்த கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனையும் தன்னோட பாயிண்டை சொல்லியே தீரணும்னு நினச்சிட்டு இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது எல்லாருமே அசீம் அசீம்னு சொன்னாங்க. அது மேட்ச் ஆச்சுன்னொன்னே 200 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சி போச்சு. அடுத்தது வந்து மகேஸ்வரி கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த வீட்டுக்குள்ளே கேங்கோட ஒரு ஏங்குறது யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் வந்து அசீம் தான் சொல்லி சொல்ல, ஆனால் அசீம் சொன்னார் ஓ சொல்ற வரைக்கும் மூட வேண்டாம். தெரியப்படாது. இந்த வாரம் அமுதவாரன் நிலைமை தான் ரொம்ப ரொம்ப ட்ராஜடியாக போயிட்டு இருக்குது. போனவரெலாம் சிரிக்க வச்சுட்டு இருந்த மனுஷன் இந்த வாரம் வந்து பல பாலிடிக்ஸில் மாட்டினாரு. எப்படி தான் இந்த அளவுக்கு மாறினாருன்னு தெரில. அந்தளவுக்கு எல்லாரும் சந்தேகப்படக்கூடிய விஷயத்தில் வந்து அமுதவாரன் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து ஜனனியுடைய அந்த பிரச்சனை ஏற்படுச்சு, நீ என்கிட்ட பேசாதம்மா, நீ என்கிட்ட பேசுறதால தான் ஏடி என்கிட்ட சண்டைக்கு வரான், நீ பாட்டு தனியார் என் உன் கேமில் விளையாடு என் கேமில் அடிக்கிறேன் என்கிட்ட வராதுன்னு சொல்கிற பக்கம் போய் நிற்க. இந்த பக்கம் வந்து உள்ள டீமுக்குள்ளே பல பிரச்சனைகள், தனலட்சுமிக்கு அவருக்கும் சண்டை. இதில் வந்து உச்சக்கட்டமான சொன்னாலே அந்த மூக்கு உடைக்கிற சம்பவம் நடந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க உனக்கு வேணும்டாது அப்படின்ற மாதிரி. தேவையில்லாத வந்து இந்த கன்னர் பெல்ட்டில் வந்து உள்ளே போயிட்டு ஒரு பொருள் எடுக்க போகும்போது மணிகண்டன் வந்து வெளில வந்து வந்தார் மூச்சு தானதுன்னு சொல்லிட்டு. அப்போ வேகமாக இடிக்க அமுதவாரன் மூக்கு உடைய என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நல்லா காமெடி நினச்சிங்களா, நான் வந்து கோவப்பட்டேன் என்ன தெரியுமா, நான் ஆச்சா தாங்க மாட்டேன் நான் வந்து கேமுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு புலம்ப கிளம்புனு சொல்லிட்டு வேறு லெவல் ஆகிடுச்சு. உண்மையே மக்களெல்லாம் நினச்ச மாதிரி தான், உனக்கு இது வேணுயா, உனக்கு அடிப்படணும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அமுதவாரன் இந்த மாதிரி ஒரு நேம் நீங்கள் சம்பாதிக்கிறேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் முறைச்ச முறைச்சிருந்தா இருக்கு சொல்லு. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு ஸ்டவ்வுக்கு மன்னன் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறாவும் புண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். இந்த வாரம் அந்த ட்ரூத் ஆர் டேர் கான்டெஸ்ட் வந்து உண்மையாக சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் மாஸ்டர் வந்து நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பேசாமல் தான் இருக்கணும், கண்ணாலே பேசிக்கவேன்னு சொன்னார். ஆல்ரெடி அந்த ரச்சிதா கிட்ட அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருந்தால் சாதாரண விஷயம் இல்லை, வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பேசுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த தனலட்சுமி அப்புறம் இந்த அமுதவாரன் இவங்க மைக்கில் ஆஃப் பண்ணிட்டு மாஸ்டர் நீ பேசியான்னு சொல்லியிருந்திருக்கலாம், பட் அதை பண்ணாமல் போயிட்டார். அடுத்த வந்து குயின்சியை வந்து நீ வந்து தூய தமிழ் தான் பேசணும் அப்படின்றதால குயின்சி ராணி பார் அப்படின்ற மாதிரி தூய தமிழ்லாம் பேசியிருந்தாங்க. தமிழில் ஏதாவது பிரச்சனை அசீம் கிட்ட கேட்டுக்கமான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அசீமுக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீ போட்டு 25 தடவை ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு சேர்ந்துருக்கணும்னு சொன்னாங்க. காலத்தில் நியாயம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் கொடுத்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விக்ரமன் டீம் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி வேறு வந்து அந்த டாஸ்க்லாம் கூட சூப்பராக வின் பண்ணாங்க. இந்தாண்ட பக்கத்தில் வந்து திமுரு பிடிச்சி போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்க தனலட்சுமி டீம் உள்ள இருக்கவங்களாம் சம்பளம் கொடுக்குறதுல எல்லாம் வந்து கம்பெனி ஆச்சு உடச்சுருவாங்க உங்களுக்கு சேலரி தரலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க தனலட்சுமி டீம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விக்ரமன் டீமில் இருக்கக்கூடிய பணத்தை விட எடுக்கிறதுக்காக நைட்டு ஸ்கெட்சலாம் போட்டுட்டு இருக்குது தனலட்சுமி குறுக்கு வழியில். ஸோ என்னென்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் கிளப்போகுதுன்னு தெரியல. ஸோ நாளைய பஞ்சாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம். தி கிரவுண்ட் மீடியா வழங்கும் பிக் பாஸ் பஞ்சாயத்து. அதாவது ராம் ராம்சேவை விட மகேஸ்வரிக்கு தான் இப்போ ஓட்டிங் கம்மியாக இருக்குது. தனலட்சுமிக்கு எப்போ வேணாலும் வெளில ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு உள்ளேயும் கேஸ் இருக்குது, வெளிலையும் வேறு பல கேஸ்கள் வந்து யூடியூப்பில் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு இந்த ஸ்கேம் அந்த ஸ்கேம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தனலட்சுமி வெளில அனுப்பக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யார் ஓட் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்தில் மீட் பண்ணுவோம்.